வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். ஜனாதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் போலீஸ் செய்தி, ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவிப்பு. துன்பத்தில் உள்ள மக்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன், சஜித் உறுதி. அரசியல்வாதிகள் அனலோக், இளைஞர்கள் டிஜிட்டல், பிரதமரின் ஒப்பீடு. ஆஸ்திரேலிய வரலாற்றில் என்றும் இல்லாத காட்டுத்தீ. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குடும்ப உறவினர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள் சிலரோடு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக சமூக வலைதளங்களில் வெளியான செய்தி போலியானது என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஐந்தாண்டு காலப்பகுதியில் மேற்கொண்ட தீர்மானங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கவலை வெளியிட்டதாகவும் நவம்பர் 18ஆம் தேதி இந்த அனைத்து விடயங்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என அந்த சமூக ஊடகத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இவை அனைத்தும் அடிப்படையற்றதெனவும் எந்த ஒரு தரப்பிடமிருந்தும் ஜனாதிபதி தேர்தலின் இறுதி தினங்களுக்குள் இவ்வாறு ஜனாதிபதி தொடர்பில் போலியான செய்திகளை உருவாக்கி வெளியிடுவது குறித்து கடும் கவலை அடைவதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவருக்கு தமது பிரஜா உரிமை குறித்து சிக்கல்கள் இருந்தால் சத்திய கடதாசியோடு சகல ஆவணங்களையும் முதல் சந்தர்ப்பத்திலேயே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முன்வைக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவின் அமெரிக்க பிரஜா உரிமையை நீக்குவது தொடர்பில் அவரது சட்டத்தரணிகள் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்த கருத்து குறித்து கருத்து தெரிவிப்பதற்காக சட்டத்தரணிகள் குழு ஒன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இது பற்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் சட்டமூலத்தில் இல்லாத ஒரு ஏற்பாட்டின் அடிப்படை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் தீர்மானம் ஒன்று எடுத்தது. மக்களின் ஜனநாயக உரிமையையும் மக்களின் இறைமையையும் பாதுகாக்கும் வகையில் இலங்கை நாட்டின் பிரஜை அல்லாத ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்தால் வேட்பு மனுவோடு சத்திய கடதாசி ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. மக்களின் இறைமையை பாதுகாப்பதற்காகவே அவர்களால் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் சகல வேட்பாளர்களிடமும் இதற்கான கோரிக்கை விடுக்கப்பட்டது. தான் எந்த ஒரு வெளிநாட்டினதும் பிரஜை அல்ல என்பதை இதில் உறுதிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் பிரஜா உரிமையை நீக்கியிருந்தால் அதற்கு தேவையான ஆவணங்களை முன்வைக்க வேண்டும். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த போது இவ்வாறான எந்த ஆவணங்களும் முன்வைக்கப்படவில்லை. நேற்று முன்தினம் ஊடகங்களில் பல்வேறு ஆவணங்கள் காட்டப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி பிரஜா உரிமையை நீக்குவதற்காக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையையும் அதனை ஏற்றுக்கொண்டதாக மே மாதம் அளவில் வெளியான ஆவணங்கள் என சில காட்டப்பட்டன. தேர்தல்கள் ஆணைக்குழு முதல் தடவையிலேயே தான் இரட்டை பிரஜா உரிமை கொண்டவர் இல்லை என்பதை நிரூபிக்க தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றே கூறியது. அவ்வாறான எதுவும் இடம்பெறவில்லை. நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த ஆவணங்கள் 2 வாரங்களுக்கு முன்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் காண்பிக்கப்பட்டதாக கூறினர். ஏன் இவர்கள் 2 வாரங்கள் தாமதித்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்த சந்தர்ப்பத்தில் இவற்றை சமர்ப்பித்திருக்க வேண்டும். இவ்வாறான குழப்பமான சூழல் ஏற்படுகின்ற போது சட்டத்தரணிகளினதோ முகநூலினதோ உதவி இல்லாமல் குறித்த வேட்பாளரை இந்த கேள்விக்கான பதிலை அளித்திருக்கலாம், உரிய ஆவணங்களை காண்பித்திருக்கலாம். இந்த விடயம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அமெரிக்க பிரஜை இலங்கை பிரஜா உரிமையை இரட்டை பிரஜா உரிமையை தான் பெற்றதாக சொல்லுகிறார். அதற்காக அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் போலி ஆவணங்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த வழக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வேறொரு வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டாலும் அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த குற்றவியல் வழக்கு தொடர்ந்து நடத்த அமெரிக்காவிலே இருந்து 3வது காலாண்டுக்கான பட்டியல் மார்ச் மாத இறுதியில் அந்த விண்ணப்பத்தை செய்ததாக சொல்லுகிறார். 3 காலாண்டு பட்டியல்களையும் அவருடைய பெயர் கிடையாது. அப்படியாக தன்னுடைய பிரஜா உரிமை சம்பந்தமாக கூட முற்று முழுதான பொய்களை உரைத்துக் கொண்டு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக அவர் வர எத்தனைக்கிறார்.
இதேவேளை இவ்விடயம் தொடர்பில் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் செயலக பிரதானி திஸ் அத்தநாயக்க கருத்து வெளியிடுகையில், ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாச அறிவிக்கப்பட்ட தினத்திலிருந்து நாட்டில் சுமூக நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலைமை கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியானால் தொடருமா? நாட்டின் முதல் பெண்மணியாக அமெரிக்க பிரஜையாகவே இருப்பார். நாட்டின் கலாசாரம் தெரிந்த பெண்மணி ஒருவரை முதல் பெண்மணியாக இருக்க வேண்டும். முதல் பெண்மணி அமெரிக்கராயின் நாட்டின் மீதான அவரின் அபிமானம் தொடர்பில் மீண்டும் ஆராய வேண்டிய நிலை ஏற்படும். எனக்கு தெரிந்த வகையில் பிரஜா உரிமையை ரத்து செய்யும் திட்டத்தில் அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அமைய 10 வருடத்தில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களது பிரஜா உரிமையை நீக்குவதில்லை. அமெரிக்க பிரஜா உரிமை ரத்து செய்யப்படாத பட்சத்தில் அவர் அமெரிக்க சட்டத்திட்டங்களுக்கு அமையவே செயல்பட வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச தனது பிரஜா உரிமையை நீக்கியிருந்தால் 3 தினங்களுக்குள் அதனை உறுதிப்படுத்துமாறு கோரி மேற்கொள்ளப்பட்ட உண்ணாவிரதம் 3வது தினமாக இன்றும் இடம்பெறுகிறது. எமது இறைமை மிக்க தாயகத்தை அமெரிக்காவுக்கு காட்டிக் கொடுக்கும் கோட்டாபையின் சூழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் கலாநிதி சங்கைக்குரிய இங்குருவத்தே சுமங்கல தேரர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் உண்ணாவிரதம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். மத தலைவர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக உறுப்பினர்கள் இன்று அந்த இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இங்கு வந்த அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எமது கலாநிதி சங்கைக்குரிய தேரரும் சிலரும் உண்ணாவிரதம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவின் பிரஜா உரிமை தொடர்பிலான உத்தியோகபூர்வ ஆவணங்களை முன்வைக்குமாறு அவர் கோருகிறார். இது நியாயமான கோரிக்கையாகும். ஒரு பக்கத்தில் இது அனர்த்தமாகும். நாட்டின் ஜனாதிபதி பதவியை கேட்கின்ற ஒருவரின் பிரஜா உரிமையில் பிரச்சனை இருப்பது உண்மையிலேயே ஒரு அனர்த்தம் தான். உலகில் எந்த ஒரு நாட்டிலும் இவ்வாறான பதவிக்கு போட்டியிடுகிற ஒருவரின் பிரஜா உரிமை கேள்விக்குட்பட்டதில்லை. இப்போது எழுந்துள்ள பிரச்சனை நாம் தெரிவு செய்ய போவது இலங்கையரா அமெரிக்கரா என்பதே ஆகும். இவ்வாறான பிரச்சனை இருக்கும் போது ஜனாதிபதி பதவியை விட்டாலும் கிராம சபை பதவியாவது வழங்க முடியுமா? கீதா குமாரசிங்கமும் இதே போன்ற பிரச்சனைகள் இல்லாததால் வேட்புமனு தாக்கல் செய்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆனார். பின்னர் நீதிமன்றம் சென்ற போது அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினரை நீக்கியது. அதே போன்று அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் பெற்றுக்கொண்ட சம்பளம், நிவாரணங்கள், சலுகைகள் என அனைத்தையும் அரசுக்கு மீள செலுத்த பணிக்கப்பட்டது. அது சட்டவிரோத நியமனம் என்பதாலேயே அவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. இவ்வாறான பிரச்சனைக்கு கோட்டாபயவும் முகம் கொடுத்துள்ளார். இவருக்கு வழங்குகிற வாக்குகளுக்கு ஏதேனும் பெறுமதி உள்ளதா? தவறு ஏனும் தெரிவு செய்யப்பட்டால் அவரின் பதவி நிலைக்குமா? தேர்தல் ஆணைக்குழுவில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது இது தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு அவ்வாறு எதுவும் கிடைக்கவில்லை என அவர் கூறுகிறார். கோட்டாபயவுக்கு இதனை இலகுவாக தீர்த்துக் கொள்ள முடியும். அவருடைய ஆவணங்களை காண்பித்தாலே போதுமானது. சட்டத்தரணிகளை கொண்டு ஊடக மாநாடு நடத்துவதில் அர்த்தமில்லை. இந்த இடத்திற்கு அடியாட்களை அனுப்பி அச்சுறுத்துவதிலும் பலன் இல்லை. அழுத்தங்கள் வழங்குவதன் மூலம், தர்க்கங்களை முன்வைப்பதன் மூலம் பிரச்சனை தீராது. அமெரிக்காவினது பிரஜா உரிமை நீங்கும் போது அதற்கான சான்றிதழ்களை வழங்குவார்கள். அதனை இங்கு சங்கைக்குரிய தேரரிடம் காண்பித்தால் போதுமானது. ஏன் அதனை முன்வைக்காமல் இருக்கிறார்? நிதி முறைமை நூடாக கடந்த சில வருடங்களில் இந்நாட்டின் வரி வருமானம் அதிகரித்ததாக ராஜாங்க அமைச்சர் ஏரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் பொருளாதார கொள்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இது பற்றி குறிப்பிட்டார். 2015 எமது அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றதன் பின்னர் பாரிய கடன் சுமை நாட்டில் காணப்பட்டது. இருப்பினும் நிதி முறைமை வகுக்காமல் இதிலிருந்து மீள முடியாது என்பதை உணர்ந்திருந்தோம். இல்லையென்றால் இலங்கைக்கும் கிரேக்கம் போன்றதொரு நிலை ஏற்பட்டிருக்கும். எனவே நிதி கட்டுப்பாட்டு முறையை கையாண்டு நாம் இதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும். கடன்களை மீள செலுத்த அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டியிருந்தது. 2014 அரசாங்கத்தின் மொத்த வருமானம் 1.05 டிரில்லியன்களாகும். 2018 நிறைவடையும் போது எமது மொத்த வருமானம் 1.71 டிரில்லியன்களாகும். இன்னும் ஒரு வகையில் சொன்னால் இது 700 பில்லியன் ரூபாயினால் அதிகரித்துள்ளது. சதவீத அடிப்படையில் பார்த்தால் 65% உயர்ச்சியாகும். சகல வருடங்களிலும் 15% வருமானத்தை நாம் பெற்றுள்ளோம். நேரடியாக 20% வரி அறவீடும் மறைமுகமாக 80% உள்ளது. சமூக மட்டத்தில் சாதாரண நிலை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் நேரடி வரி அதிகரிக்கப்பட்டு மறைமுக வரி குறைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் கடைக்கோ பொது சந்தைக்கோ செல்பவர்கள் பொருட்களை பெற்றுக் கொள்ளும் போது பாதிப்பு ஏற்படாது. இல்லை என்றால் 2 லட்சம் எடுப்பவருக்கும் 20,000 ரூபாய் வருமானமாக பெறுபவருக்கும் இடையில் வாழ்க்கை தரத்தில் பாரிய வித்தியாசம் இருக்கும். எனவே நேரடி
வரி அதிகரித்து மறைமுக வரியை குறைத்தால் தான் சமூக மட்டம் சமநிலைப்படும். இன்சா வக்ர பாது பிரதிஷத்தைய கிரமக்கிரமையும் பகலட்ட யாவல ரிஜு பாது பிரதிஷத்தை இலட்ட யாவன்னோனே இதுக்குத்தான் சமாஜ சாதாரண அதி வேண்டும். தனியார் ஊடகங்களின் செயற்பாடுகள் குறித்து அமைச்சர் மங்கள சமரவீர கருத்து வெளியிட்டார். மாத்தறையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார தீசாநாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார தீசாநாயக்கவின் வெற்றியை உறுதி செய்யும் மக்கள் கூட்டம் பானந்தூரில் இடம்பெற்றது. இந்த நாட்டில் ஊழல் மோசடியற்ற ஆட்சியை நாம் ஏற்படுத்துவோம். மக்களின் சொத்துக்களை திருடுபவர்களை நாம் நிறுத்தி அதனை அளிப்பவர்களையும் தடுத்து நிறுத்தி திருடியவற்றை மீண்டும் அரசுடைமையாக்குவோம். இதுபற்றி யாரும் சந்தேகம் கொள்ள வேண்டாம். குற்றவாளிகள் எமது ஆட்சியில் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். மகிந்தவோடு அணிலோடு எமக்கு பிரச்சனைகள் இல்லை. மக்களின் சொத்துக்களை யார் சூறையாடியிருந்தாலும் அதனை மீட்டெடுப்பது எமது பொறுப்பாகும். நல்லிணக்கமும் மக்கள் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படுவதோடு உலகின் பெருமை மிகு தேசமாக மாற்றி அமைப்போம். தோட்டங்களில் அடிப்படை வசதிகளை உயர்த்துவதற்கும் பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்றமடைய செய்வதற்கும் தெளிவான வேலை திட்டம் தமது கொள்கை விஞ்ஞாபனத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தொண்டமானின் ஏற்பாட்டில் இக்கூட்டம் இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் மகிந்த ராஜபக்சே உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கிராமங்களில் வாழும் மக்கள் வீட்டு பிரச்சினை, பாடசாலை பிரச்சினை, தோட்டப்புற நகர அபிவிருத்தி தொடர்பான பிரச்சினை, பல்கலைக்கழகம் அமைப்பு தொடர்பான பிரச்சினை போன்றவை தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். இன்று நான் இளைஞர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவர்கள் என்னிடம் பாடசாலையை அபிவிருத்தி செய்து அதனை போன்று பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்ற மாணவர்கள் யாழ்ப்பாணம் வரை செல்கிறார்கள். இதன் காரணமாக பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றனர். எனவேதான் இங்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என கேட்கின்றனர். நாம் எமது கொள்கை விஞ்ஞாபனத்தில் கல்வியை முன்னேற்ற பாரிய முதலீட்டினை செய்கிறோம். அதன் மூலம் இந்த பகுதியில் பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை அந்த இளைஞர்களுக்கு நான் வழங்கியுள்ளேன். அதனை போன்று தோட்டங்களில் வேலை செய்யும் மக்களுக்கு நிச்சயமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்கப்படும். தேயிலை துறையை அபிவிருத்தி செய்தால் மாத்திரமே அந்த தோட்டங்களில் பணிபுரியும் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும். இங்குள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுக்க சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்படும். சமூர்த்தி பெறும், பெறாத, நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், அன்றாடம் வாழ்க்கை ஓட்டுபவர்கள், வயோதிபர்களுக்கு நிவாரண பொதியொன்றை மாதந்தோறும் நிவாரணமாக வழங்குவோம். நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு ஆதரவளியுங்கள். மலையக பகுதியை நாம் அபிவிருத்தி செய்து உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவோம்.
ग्राम्य मे वि महिचिया अर्पणिपुन से जनाधिपति वेपर सजित प्रेमदास देहवले नगर इंडमकूट कल उदे इव्वा जनाधिपति वेपर सजित प्रेमदास उम्मीद सुंद्रमहवले गलगिसे मानगर सभी एमपीजेएम विजयरत्न आर जे योगराजा रोशान राजपक्ष आगे सजित प्रेमदास आदरव नगरपुर मकल नगरपुर समूर्ति वेले तिटते व्रीवे आयोजन वे समूर्ति वेले तिटतोड़ जनसभ्य तिटते नाम वेहवल वागर सकल कुमें उदी अने दोंपे नगर इंडम सजित प्रेमदास कल பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணாவின் சத்திய கடதாசி சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது தனது ஜனாதிபதி காலப்பகுதியில் இரண்டு ஆண்டு காலத்திற்கு தனக்கு கிடைக்கும் சம்பளம் மற்றும் நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள போவதில்லை எனவும் அந்த நிதியை அரசாங்கத்தின் கடனை செலுத்துவதற்காக பயன்படுத்துமாறும் அடுத்த அரசாங்கத்தில் உயர்ந்தபட்ச அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாகவும் அந்த சத்திய கடதாசியில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட உறுப்பினர்கள் சிலரும் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவித்தனர் जनाधिपति सकल सुखभोगी தம்பி ஜனாதிபதி அடுத்த சகோதர நிதி அமைச்சர் இன்னமொருவர் விவசாய அமைச்சர் இன்னமொருவர் காணி அமைச்சர் மனைவி மகளிர் அமைச்சர் மகன் இளைஞர் விவகார அமைச்சராக வரும்போது இவ்வாறு செய்ய முடியுமா முழு நாட்டை விற்பனை செய்து விடுவார்கள் முழுவந்த விசுவாச கரந்த முழு ரட்டம சின்னக்கரப்புன் தமண்டலியாகனே லட்சியம் ஒன்றாய் இப்பூமியிலே தேசமும் ஒன்றென கூடிடும் நாளே கோடி நெஞ்சங்கள் विवसायन वसंगल उत्पत्न पंगी யானை மனித மோதலை முடிவுக்கு கொண்டு வர யானை வேலி அமைத்தல் செயற்பாடு முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும் குளங்கள் புனரமைப்பு செய்யப்படும் கம்முதாவ வேலை திட்டத்தில் நாம் உதாகம்மான வீட்டு திட்டத்தை முன்னெடுத்தோம் 16 ஆம் தேதி வெற்றியின் பின்னர் வாவி எழுச்சி வேலை திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம் பொலநறுவை மாவட்டத்தில் உள்ள சகல வாவிகளும் 2 வருடங்களுக்குள் புனரமைப்பு செய்யப்படும் முழு ரடேம வேவுதாவ துணின் அவுரு தேகக்க துலத மே வேவுட்டிக பிடிசகர கரல அவசன் கர்ணவை කියන එක මම සතුටින් ප්‍රකාශ කරනවා ूमेमेंूड़
இதேவேளை விசேட தேவையுடையோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களை இந்த நாட்டின் தேசிய அபிவிருத்தியில் பங்களிப்பு செய்ய வைப்பதற்கான கொள்கை பிரகடனத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச கையெழுத்திட்டார். இந்த நாட்டில் உள்ள சகல விசேட தேவையுடையவர்களதும் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்படும் எனவும் அது 2020 பெயரிடப்படும் எனவும் சஜித் பிரேமதாச இந்த நிகழ்வில் தெரிவித்தார். நாட்டில் விசேட தேவையுடையோர் 18 லட்சம் பேர் உள்ளனர். இது ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இணக்கப்பாடல்ல. உங்களது பிரகடனத்தில் உள்ள சகல விடயங்களையும் உறுப்புரைகளையும் நிறைவேற்ற நான் தயாராக உள்ளேன். இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி விசேட ஆலோசகர் ஒருவரும் நியமிக்கப்படுவார். சகல தொலைக்காட்சிகளிலும் விசேட தேவையுடையோருக்கான மொழிபெயர்ப்புடன் நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படும். அது சட்டத்திலும் உள்ளடக்கப்படும். விசேட தேவையுடையோருக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆண்டாக 2020 பிரகடனப்படுத்துகிறேன். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பிரபல பாடகியான லதா வால்போலவை காண அவரது வீட்டுக்கு சென்றார். அதன் போது அவரது குடும்பத்தினருடன் சுமூக கலந்துரையாடலில் சஜித் பிரேமதாச ஈடுபட்டார். லதா வால்போலவின் வேண்டுகோளுக்கு இணங்க கீபோர்டு இசையை சஜித் மீட்டினார். சஜித் பிரேமதாசவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதென சஜித் பிரேமதாசவின் தேர்தல் அலுவலக பிரதானி திசாத்தநாயக்க தெரிவித்துள்ளார். எமது வேட்பாளர் சஜித் பிரேமதாச இன மத குலத்திற்கு அப்பாற்பட்டு சேவை செய்ய ஆசைப்படுவார். அதனை அறிந்து வடக்கு கிழக்கில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் பிரமுகர்களும் எமது வேட்பாளரின் வெற்றிக்கு ஆதரவு அளிக்கின்றனர். வடக்கில் வாக்களிப்பவர்களில் 95% மக்கள் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக நாம் அறிந்துள்ளோம். அந்த மக்களுக்கு சுதந்திரமாக வாக்களிக்கக்கூடிய சூழல் உருவாக்கப்பட வேண்டும், பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு மற்றும் பாதுகாப்பு தரப்பினரிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். வடக்கிலும் சரி தெற்கிலும் சரி வாக்களிப்பவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலோ வாக்களிக்க முடியாத சூழலோ ஏற்படக்கூடாது. சஜித் பிரேமதாச தனது ட்விட்டர் கணக்கில் முக்கியமான விடயத்தை பதிவிட்டுள்ளார். தான் அதில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஊழல் மோசடிக்காரர்களுக்கோ கொலைகாரர்களுக்கோ வன்புணர்வாளர்களுக்கோ சிறுவர் துஷ்பயோகக்காரர்களுக்கோ குடுக்காரர்களுக்கோ யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்ட எவருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்படாதென தெரிவித்துள்ளார். இந்த வாக்குறுதியை அவர் வழங்கியுள்ள நிலையில் ஏனைய வேட்பாளர்களும் அதனை வழங்க வேண்டும். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தர்களும் கருத்து வெளியிட்டனர். 195 அங்கத்தவர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், வடக்கை கிழக்கை சேர்ந்தவர்கள் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எங்களது ஆதரவினை வழங்க வேண்டும் என்கின்ற துணிவோடு சந்தோஷமான ஒரு முடிவை தெரிவித்திருந்தார்கள். உண்மையில் அவரை பார்த்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். கடுகு சிறிதென்றாலும் காரம் பெரிது. இந்த நாட்டின் வரலாற்றிலே அவருக்கு கிடைத்த சந்தர்ப்பம் வேறு ஒருவருக்கும் கடந்த காலத்தில் கிடைக்கவில்லை, இனிமேலும் கிடைக்கப் போவதில்லை. காரணம், அவர் ஒரு உத்தமரின் புத்திரன். இந்த வடக்கு கிழக்கு இந்த நாடு முழுவதும் மாவட்ட பிரதேச காரியாலயங்களை கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்ற ஒரு தீர்க்கதரிசி. எமது பகுதி மக்கள் எல்லோரும் 99% சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அண்ணன் சின்னத்துக்கே வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு திண்ணத்திலும் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு மக்கள் மட்டுமல்லாது அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அண்ணம் சின்னத்திற்கு வாக்களித்து சஜித் பிரேமதாசவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ரோஹித்த போகலாகம தெரிவித்துள்ளார். சஜித்தை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதன் மூலம் முழு நாடும் அபிவிருத்தி அடையும். வடக்கில் 90% வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட வேண்டும். அப்போது அவரின் வெற்றி உறுதியான வெற்றியாக அமையும். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்துகள் முன்வைக்கப்பட்டன. கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு 12 சிட்டிசன் பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இப்போ இந்த 12 சிட்டிசன் பிரச்சனையை பார்க்க போனால் எங்களோட வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்கள் பிரதானமாக வெளிநாடுகளில் இருக்கிறவங்க 12 சிட்டிசன் வச்சிருக்கிறாங்க. கோட்டாபய ராஜபக்சவனுடைய வெற்றி ஊர்ஜிதமாகிவிட்டது. அப்போ இதை மக்கள் மத்தியில் குழப்பி விடுறதுக்காக இந்த 12 சிட்டிசன் பிரச்சனை பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஐக்கிய தேசிய கட்சிக்கோ அல்லது அதை சார்ந்த கட்சிகளுக்கோ கோத்தபாய ராஜபக்ச பற்றியோ மஹிந்த ராஜபக்ச பற்றியோ என்னை பற்றியோ அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு ஒன்றும் இல்லாதபடியினாலே பொய்யான
பொய் மூட்டைகளான புழுவு மூட்டைகளான கற்பனை கதைகளை கடைசி நேரத்தில் அவிட்டுவிட்டு மக்களை நம்ப பண்ணி வாக்கு வேண்டலாம் என்ற ஒரு ஏமாற்று மோசடித்தனமான அநாகரிகமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பொதுஜன பிரமுன வேட்பாளர் அவர் கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கு வாக்களிக்கணும் என்ற நிலப்பாடு உண்டு? ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. வாக்களிக்கணும் என்றது எனக்கு தெரிய ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. 2009 யுத்தத்துக்கு பிறகு, 2019 ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பிறகு இந்த நாடு பாரிய ஒரு பாதுகாப்பு பிரச்சனைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இன்று வரையும் அதுக்கான ஒரு சரியான தீர்வு மக்களுக்கு அவர்கள் முன்வைக்கவில்லை. இந்த குண்டுவெடித்த இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நாங்கள் யாருக்கு வாக்களிக்கோம்? இதுதான் என்ற கேள்வி. ஜனாதிபதி தேர்தலில் குறைந்து கெட்டவர் யார் என்று பார்த்து வாக்களிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ரத்ன ஜீவன் ஹோல் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நல்லூரில் உள்ள யூரோ மண்டபத்தில் நடத்தப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் வழிகாட்டல் கருத்தரங்கில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சரி, வாக்கு கூடாமல் சொல்றார்கள், எல்லாரும் கெட்டவர்கள், அவர்களுக்கு கூடக்கூடாது. அப்படி எல்லாரும் சம கெட்டவர் எடுக்கல, சில பெரிய கெட்டவர்கள், சிலவர்கள் கொஞ்சம்தான் கெட்டவர்கள். நீங்கள் வாக்கு கூடாமல் இருந்தால் பெரிய கெட்டவர் ஜனாதிபதியாக வர சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் அதை தடுப்பதென்றால் நீங்கள் போய் யார் குறைந்த கெட்டவர் நினைக்கிறீங்களோ அவருக்கு போடுங்கள். நான் உங்கள் எல்லாரும் கெட்டவர்டா பரவாயில்லை, நீங்கள் அப்படி நினைச்சால் அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆகியோர் போய் யார் குறைந்த கெட்டவர் நினைக்கிறீங்களோ அவருக்கு போடுங்கள். மற்றது வீடாக்காதே கூட வாக்கு யோசிச்சு பார்க்கணும், யாருக்கு வெள்ள சந்தர்ப்பம் இருக்குன்னு அவர்களுக்குள்ளேயே உங்களை கூட தெரிவு செய்ய வேண்டும். எமது அரசியல் தீர்வை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அணிதிரண்டு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 13வது அரசியல் சாசனத்தை மாற்றி அமைத்து அதிகாரிகளை குலைப்பதற்கு முயற்சித்தார்கள். நாங்கள் புதுவெளிக்கு சென்று பாரத பிரதமர்களை சந்தித்து அது நிப்பாட்ட வேண்டி வந்தது, அது நிப்பாட்டப்பட்டது. இவ்விதமாக ஒரு பேர் எப்போ ஒரு பொருளாதார அரசியல் தீர்வை தரக்கூடியவர அவ்விதமான இதை தான் செய்வேன் என்று கோதாபிய ராஜபக்சே தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியிருக்கின்றார். தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் ஒரு அரசியல் தீர்வை தருவேன், அதி உச்ச அதிகார பயிர்வுடன், அதிகார பங்குடன் நான் ஒரு தீர்வை தருவேன் என்று கூறுகின்றார். அரசியல் தீர்வு சம்பந்தமாக அர்த்தமிழ் விதத்தில் எதையும் கூறுகின்றார. ஒருவரை நாங்கள் எப்படியாக இருப்பேன் சரித்திருந்தால் சொல்லுகின்றேன். அவருடைய தோஷவாதி அல்ல, அவருடைய தகவலும் ஒரு தோஷவாதி அல்ல. தாப்பில நான் நன்றாக அறிவேன். ஒரு இனவாதி அல்ல, எப்பொழுதும் இனவாத பேசியவர் அல்ல. சஜித்து விதசபை நான் முதல்களை சந்தித்த பொழுது இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அவர் வேட்பாளர் வரக்கூடிய சூழலில் அவர்களிடம் நியமனம் பெற்றிருக்கவில்லை. என்னிடம் கேட்டார், நீங்கள் என்ன விதமான அரசியல் தீர்வை எதிர்பார்க்கிறீர்கள் என்று. அவருக்கு நான் கூறினேன், உங்கள் தகப்பனுடைய காலத்தில் அவர் சொன்னார், எனக்கு தமிழிடம் தர முடியாது, ஈழம் தர மாட்டேன், ஆனால் ஈழத்தை விட எல்லாம் தருவேன் என்று. அடுத்து தேர்தல் மேடைகளில் ஒலித்த குரல்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நீங்கள் கோத்தாபய ராஜபக்ச அவர்களை வெல்ல வைப்பதற்கான முயற்சிகளில் கல்குரா சமூகம் முழுமையான பங்களிப்பை செய்ய வேண்டும். இது நமது தேர்தல், நமது சமுதாயத்துடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலிலே நாங்கள் தவறிவிடுவோமாக இருந்தால், இந்த தேர்தலிலே எங்களுடைய எதிர்பார்ப்பு தோல்வியாகுமாக இருந்தால், நிச்சயமாக எமது சமூகம் நடுத்தெருவிலே தள்ளப்படுகின்ற, நமது சமூகம் கையாளாகாத சமூகமாக மாறுகின்ற ஒரு துப்பாக்கி நிலை இந்த நாட்டில் ஏற்பட்டுவிடும். நாம் தேர்தலிலே போட்டிடுவது நான் ஜனாதிபதியாக வரத்துக்கு இல்லை. நாம ஜனாதிபதியாக வர முடியுமா? இந்த நாட்டில் மொத்த முஸ்லீம் ஓட் 16 லட்சம் இருக்குது. 16 லட்சம் பேரும் போட்டாலும் என்ன செய்யலாது, வர இயலாது. ஒரு பைத்தியாரம் தான் வந்து எனக்கு போட்டு போடுங்க, நான் ஜனாதிபதியாக போறேன்னு சொல்லுவான். நம்ம இலட்சியங்கிறது ஜனாதிபதியாக வரத்துக்கு இல்லை, இந்த நாட்டில் ஒரு நல்ல ஜனாதிபதியை நாம உருவாக்குறதுக்கு அவ்வளவுதான். காத்தாங்குடியிலே ஸ்புல்லா என்பவரும் ஈச்சமரம் போதாதற்கு ஒட்டகத்திலே தேர்தல் கேட்டு இருக்கின்ற காத்தாங்குடி மக்களினுடைய அவர்களுக்கு இருக்கின்ற மான மரியாதையும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த பாரம்பரியமான ஊருக்கு சென்று அந்த மக்களை விழித்து உங்களுக்கு இந்த ஒட்டகம் தீனி தராது, இந்த ஒட்டகத்துக்கு வாக்கு போடுவதன் மூலம் எனக்கு அவருக்கு ஒன்றை போட்டுவிட்டு மற்றதை விரும்பினாக்களுக்கு போடலாம் என்று சொன்னா இதுதானா இந்த முஸ்லீம் உரிமை எடுப்பதுவும்
நீங்கள் பேசிய உரிமைக்கான வாக்கெடுப்பும் என்றதை பற்றி நாங்கள் பேச வேண்டி ஏற்பட்டது. இரட்டை வாக்கு உள்ளவர்கள் நாட்டிலே ஜனாதிபதி இருக்க முடியாது, இரட்டை வாக்குரிமை உள்ளவர் ஒரு எம்பியா இருக்க முடியாது, ஒரு பிரதேச உறுப்பினர் இருக்க முடியாது, ஒரு மாகாண சபை இருக்க முடியாது. இலங்கை நாட்டின் உரிமை உள்ளவர் மட்டும்தான் இலங்கை நாட்டிலே அவர் எந்த தேர்தலும் போட்டிடலாம். அப்ப நான் கோட்டாக்கு போட்டு போற எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் ஆகவே எங்களுடைய வேட்பாளரின் வெற்றி நிச்சயமாக போன்றது. இந்த நாட்டின் ஒரு தேசிய பாதுகாப்பு கொள்கை ஒன்றை உருவாக்கி அதனூடாக எந்த இனத்தவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல செயற்பாட்டுடனும் அவர் தொழில்பட காத்து கொண்டிருக்கின்றார். இன்று எங்களுக்கு இந்த நாட்டின் சிறந்த ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த நாட்டின் பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும், அது பௌத்த தீவிரவாதமாக இருந்தாலும், சிங்கள தீவிரவாதமாக இருந்தாலும், முஸ்லிம் தீவிரவாதமாக இருந்தாலும், அல்லது தமிழ் தீவிரவாதமாக இருந்தாலும், கிறிஸ்தவ தீவிரவாதமாக இருந்தாலும், அந்த தீவிரவாதத்தை நாட்டிலிருந்து ஒழித்து கட்டுவதற்கும் வேறு எதும் தீவிரவாதம் முளைவிடாமல் தடுப்பதற்கும் உரிய சரியான பலமுள்ள ஒருவர் வேண்டுமாக இருந்தால் அது மஹிந்த ராஜபக்சவனுடைய தம்பி. இந்த நாட்டை காப்பாற்றியவர்களில் ஒருவர், இந்த நாட்டை மீட்டெடுத்தவர்களில் ஒருவர், முஸ்லிம்களை வயல்களுக்கு அனுப்பி வைத்தவர்களில் ஒருவர். இவர்கள் வந்து இந்த நாட்டை மீண்டும் புறப்படுக்காமல் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு வராது. வெள்ளை வானிலே கடத்துவது என்பது இன்றைக்கு உலகத்திலேயே எல்லாரும் அறிந்த ஒரு சொற்றொடராக மாறி இருக்கிறது. ஆங்கிலத்திலே அது ஒரு சொல்லாக இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒயிட் வேனிங், வெள்ளை வானிலே கடத்தப்படுதல், ஒயிட் வேனிங் என்பது இப்போது ஆங்கில மொழியிலே ஒரு சொல்லாக கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு வெள்ளை வானை பிரசித்தப்படுத்தினவர் கோட்டாபய ராஜபக்சே. நேற்று முன்தினம் அந்த வெள்ளை வான்களிலே ஒன்றை செலுத்தினதான ஒரு சாரதி பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறார், நான் இந்த இந்த வேலைகளை கோட்டாபய ராஜபக்சனுடைய உத்தரவின் பேரிலே செய்தேன். 300 மேற்பட்டவர்கள் வட்டி கொலை செய்யப்பட்டவர்கள், முதலைகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள் என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச தோற்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு செய்கை இருக்கிறது, அது அன்னச்சிடத்திலே போட்டியிடுகிற சஜித் பிரேமதாசனுக்கு வாக்களித்தல். அது ஒன்றுதான். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். அதான் முக்கியம். முஸ்லிம் மக்களுக்கு பல இடர்பாடுகள் ஏற்பட்டுகிட்டே வந்துருது கடந்த காலங்கள்ல. அது எந்த அரசாங்கம்னு சொல்றது இல்லை. எல்லா அரசாங்கத்திலயும் இந்த பிரச்சனை நம்மகிட்ட இருந்துட்டே தான் இருந்திருக்கு முஸ்லீம் மக்களுக்கு. ஆனால் ஒரு முஸ்லிம்களை அரவணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக, ஒரு கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சி இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன்னா இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற இந்த பிரச்சனையில கூட ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்கம் தான் இருந்தது. 10 இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப கட்டுப்பாட்டு கீழே கொண்டாந்தாங்க, உடனே நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ முஸ்லீம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இது இவங்க செய்யல, இவங்க தூண்டி விடல, இவங்க வந்து நேர்மையா செஞ்சிருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. அதனாலதான் அன்னைக்கு கூட எல்லா முஸ்லீம் அமைச்சர்களும் கூட ஒன்னா ரிசைன் பண்ணிட்டு பிறகு ஒன்னா சேர்ந்தாங்க. முஸ்லீம்களுடைய ஒற்றுமையா அதை காட்டினாங்க. அது விசேஷம். எல்லா பள்ளிகளுக்கும் அன்னைக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த காட் போட்டு காப்பாத்துனது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். அப்ப இந்த முறை வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நல்ல முறையிலே செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த நாட்டிலே நிர்ணயம் செய்யக்கூடிய சக்திகள் என்றதை காட்டுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. தென்னிலங்கைக்கு 2வது முறையும் நாங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் நினைத்தால் தான் உங்களுடைய ஆட்சியை நிர்ணயம் செய்கின்ற சக்தி என்பதை காட்டுவதற்கான தேர்தலை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும். இந்த நாட்டில் நாங்கள் இந்த தலை நிமிந்து வாழ வைக்கின்ற ஒரு சமூகமாக வாழ வைக்க எங்களுக்கு இடம் தாருங்கள் என்று நாங்கள் கேட்கின்றோமே தவிர, நாங்கள் நாடு கேட்கவில்லை, தனி இடம் கேட்கவில்லை, மாகாணத்தை பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை, அல்லது எங்களுக்கு எதுவுமே நாங்கள் கேட்கவில்லை. எங்களுக்கு நிம்மதியாக வாழ விடுங்கள் என்று கேட்கின்றோம். சிறுபான்மை மக்கள் எப்போதும் நியாயத்தின் பக்கமாக நிற்கக்கூடியவர்கள், ஜனநாயகத்தின் பக்கமாக நிற்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு செய்தி பிந்தி போகின்றதோ முந்தி போகின்றதோ அது இல்லை, அவர்களுக்கு வாக்களிக்கின்ற போது சரியான முடிவு எடுக்கக்கூடியவர்கள். சஜித் பிரேமதாசா அவர்களினாலே முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு அமைய அந்த விடயங்களிலே கூடுதலான விடயங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே முன்வைத்த முன்வழிவுகளுக்கு ஒத்துப்போகின்ற காரணத்தினாலே சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி வேட்பாளர் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதற்காக நாங்கள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு இனபேதமற்ற கட்சி எங்களுடைய பிரதம மந்திரி எங்கு சென்றாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். கண்டியிலேயும் இதைத்தான் கூறுகின்றார், கொழும்பிலேயும் இதைத்தான் கூறுகின்றார். பாராளுமன்றத்தினுடைய கூட
புதிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு பலமான இளைஞர் ஒருவரிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பூகோடவில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்திலேயே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாம் இந்த நாட்டில் சுதந்திரத்தை ஏற்படுத்தினோம், மக்களிடமிருந்து அச்சத்தை நீக்கினோம், வெள்ளைவன் கலாசாரம் காணாமல் போனவை போன்றவை நிறுத்தப்பட்டன, சுதந்திரமாக அச்சமின்றி கருத்துக்களை வெளியிடும் உரிமையை வழங்கினோம், இதனை நாம் விரிவுபடுத்த வேண்டும். சமூக முறை குறித்து விமர்சனங்களை முன்வைக்கவும் 6 இலக்கு சம்பளத்தை பெற்றுக்கொள்ளவும் சகல சேவைகளையும் ஆன்லைன் மூலமாக மேற்கொள்வதுமே இளைஞர்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. வயதில் மூத்தவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் காணப்படும் வித்தியாசம் என்ன? எமது பரம்பரை அனலாக் வகையை சேர்ந்ததாகும், இளம் தலைமுறை டிஜிட்டல் வகையை சேர்ந்தது. அரசியல்வாதியாக நாங்கள் அனலாக் அறிவித்துள்ளார்கள். யுகம் மலரும். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போர் நிறைவடைந்து 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ராஜபக்ச குடும்பம் ஆட்சி செய்தது. இவர்களின் அராஜக ஆட்சியின் வெள்ளைவேன் கடத்தல்கள், படுகொலைகள், நிதி மோசடிகள், தரகுப்பறல் என பல குற்றங்கள் இடம்பெற்றன. அவர்களின் ஆட்சியில் மக்களாகிய நீங்கள் எவ்வளவு பாதிப்புகளை எதிர்நோக்கினீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த அராஜக ஆட்சி குடும்பம் மீண்டும் அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கின்றது. குடும்ப ஆட்சிக்கு இனியும் மக்கள் இடம் அளிக்க கூடாது. நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட ராஜபக்சவின் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டது. நடைபெறவுள்ள தேர்தலில் அவர்களுக்கு மீண்டும் அதிகாரம் செல்லுமாயின் நாட்டில் மீண்டும் கடத்தல்கள், படுகொலைகள் இடம்பெறும். அது மட்டுமல்லாது ராஜபக்சவின் குடும்பத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் கடத்தப்படலாம், படுகொலை செய்யப்படலாம், சில வேளையில் திட்டமிட்ட வகையில் சிறைகளில் அடைக்கப்பட்டு பழிவாங்கப்படுவார்கள். இந்த கும்பலின் கைகளுக்கு நாடு மீண்டும் செல்லக்கூடாது. தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் சார்பாக களமிறங்கியுள்ள சஜித் பிரேமதாசவை மக்கள் அறிவார்கள். மகிந்த குடும்பத்தின் ஆட்சியோடு ஒப்பிடுகையில் இவரின் ஆட்சியில் ஜனநாயகம் இருக்கும். அது மட்டுமல்லாது தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்தில் தீர்த்து வைப்பதாக உறுதியளித்துள்ளார். எனவே தமிழ் மக்கள் நன்கு சிந்தித்து செயல்படும். சஜித் பிரேமதாசன் புத்கலேக் විතරක්නේ එතුමාගේ මැතිවරණ ප්‍රකාශන අපතේ බලලා තියෙනවා පිට එවැනි தத்துவයක් ඉති කරගන්න පුළුවන් වෙයි කියලා මං හිතනවා. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அழிப்பதுவே மஹிந்த ராஜபக்சவின் ஒரே நோக்கம் என பாராளுமன்ற உறுப்பினர் குமார பெல்கம தெரிவித்துள்ளார். ஹொரண மதுருவால பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.